இயேசு ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு தடவை திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் தேற்றாத்தீவு புனித யூதாததையு திருத்தலத்திலிருந்து நட்கருணை வல்லமை வல்லமை கீதங்கள் என்கிற இந்த ஒலிநாடாக்களை இயேசு ஆண்டவரின் மகிமைக்காகவும் இதை கேட்கிற உங்கள் அனைவரின் ஆன்மீக நலனுக்காகவும் இதை தயாரித்திருக்கிறோம். இந்த தேவ செய்தியையும் அபிஷேகம் நிறைந்த இந்த பாடல்களையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கும் அன்பின் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளும் ஆராதனையும் செலுத்துகிறோம். இந்த ஒலிநாடாக்களை உருவாக்க நமக்கு உதவி செய்த அத்தனை பேருக்காகவும் நன்றி கூறி தேவாசீர் அவர்கள் மீது வரும்படி என் அன்பின் ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணுகிறேன். என அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 25வது வாக்கியத்திலே மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் என்று சொல்லியுள்ளது போல, கடந்த ஆண்டின் இறுதி பகுதியிலே சுனாமி கடல் பேரலையின் தாக்கத்தினாலே பல்லாயிரக்கணக்கான நம் சகோதர சகோதரிகள் சொல்லி முடியாத இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்து மனம் உடைந்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு மிகவும் வேதனையை தந்திருக்கிறது. இந்த நாட்களிலும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஆறுதலாகவும் பகிர்ந்து வாழவும் உதவிக்கரம் நீட்டவும் தயாராயிருக்க வேண்டும். தொடக்க நூல் 41வது அதிகாரம் 51வது வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறது போல, யோசேப்பு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் மனாசே எப்ராயும் என்று பெயரிட்டான். மனாசே என்றால் நாம் பட்ட துன்பங்களையும் இழப்புகளையும் ஆண்டவர் மறக்க பண்ணுவார் என்று அர்த்தம். எப்ராயும் என்றால் எதை இழந்தோமோ அதை ஆண்டவர் மீண்டும் நமக்கு பன்மடங்காய் ஆசீர்வாதமாய் அள்ளி தருவார் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இழப்பையும் வேதனையையும் சந்தித்து சந்தித்து மனம் உடைந்து நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நோய் துன்பங்களிலிருந்து விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் அனைவருக்குமே வல்லமை கீதங்கள் என்கிற அந்த பாடல்கள் ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக என் ஆண்டவரிடம் ஜபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, புதுவாழ்வு தரும் தேவனின் ஆவியே, என் முழு உள்ளத்தோடு உங்களை ஆராதிக்கிறேன். உமது உயிருள்ள வார்த்தை உலகின் கடையில்லை வரை பரவ வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இந்த ஒலிநாடாக்களை உருவாக்கியிருக்கும். இந்த பாடல்களை கேட்கிற அனைவருமே இறை வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியின் பலத்தினாலும் எல்லாவிதமான நோய் துன்பங்களிலிருந்தும்
இழப்புகள், வேதனை, அவமானங்களிலிருந்தும், தீராத பாவ கட்டுகளிலிருந்தும் முழு விடுதலை அடைவார்களாக. மீட்பு தரும் ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்த்து உம் பிள்ளைகள் நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவாகிய உம்மிலே முழு விடுதலை வாழ்வை சுவைக்க அனுபவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.